ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடக்ஷன் ஃபெடரேஷன் லிமிடெட் சொல்லிட்டு ஆவின் பால் நிறுவனத்தில் பல்வேறு விதமான வேலைவாய்ப்புகள் பல்வேறு மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 1000 போஸ்ட் கிட்டக்குது. தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தி கூட்டமைப்பில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், டிரைவர், டெக்னீஷியனு, ஃபேக்ட்ரி சீனியர் ஃபேக்ட்ரி ஃபெலோ, ஜூனியர் ஃபேக்ட்ரி ஃபெலோ சொல்லிட்டு பல்வேறு விதமான வேலைவாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, என்னென்ன மாவட்டத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, என்ன டேட்டு, என்ன கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்கள். நீங்கள் லைக் பண்ணுற மூலமாக மற்றவங்களுக்கு ஷேர் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆவின் லேட்டஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்கேன். காலி பணியிடங்கள் இருப்பம் பொருட்டு அறிவிப்பு வெறிக்கட்டு சொல்லியிருக்காங்க. விருப்பமுள்ள விண்ணப்பதாரர்கள் வேலைக்கு விண்ணப்பிக்க அறிவிப்பில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை பயன்படுத்தி விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து அதனை பூர்த்தி செய்து அதில் குறிப்பிட்டுள்ள முகவரி தபால் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. தூத்துக்குடியில் 12 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. பல்வேறு மாவட்டத்தில் கொடுத்ததுனால அவங்களோட அஃபிஷியல் வெப்பேஜ் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். இந்த அட்ரஸுக்கு என்னென்ன 12 போஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, ஹெவி வெஹிக்கிள் மோட்டார் டிரைவர், லோயர் டிவிஷன் டிரைவர், டெக்னீஷியன், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டு 12 போஸ்ட்டை ஸ்ப்ளிட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே டீட்டெயில்டாக இருக்குது. அது எங்கே இருக்குது, என்னன்றத பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் டவுன்லோடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான அஃபிஷியல் வெப்பேஜுக்கு போயிடும். இவங்களோட அஃபிஷியல் வெப்பேஜுக்கு போனீங்கன்னா அவங்களோட நோட்டிஃபிகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, மதுரை யூனியனில் ஒரு கோஸ்ட்டு கேட்டிருக்காங்க, மதுரை யூனியனில் கேட்டிருக்காங்க, காஞ்சிபுரம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டுக்கோ கேட்டிருக்காங்க, ஆவின் நந்தனம் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, தூத்துக்குடி டிசிஎம்பியு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, தூத்துக்குடியிலே 2-3 விதமான போஸ்ட்டுக்கான கொடுத்துருக்காங்க, விருதுநகர், ஆவின், நந்தனம் சொல்லிட்டு பல்வேறு மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொன்றா நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெட்டினரி கன்சல்டன்ட்டர் கேட்டிருக்காங்க மதுரை யூனியனில். இப்போ மதுரை யூனியன் நான் கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளிக் பண்ணணும், டவுன்லோடுன்னு கேட்கும். டவுன்லோட் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கான அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் டவுன்லோட் ஆகும். ஓப்பன் ஃபைல் நான் கொடுக்குறேன். வாக் அண்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். மதுரை டிஸ்ட்ரிக் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடக்ஷன் யூனிட் பார்த்தீங்கன்னாக்கா வெட்டினரி கன்சல்டன்ட்னு கொடுத்துருக்காங்க. ஒர்க் டெம்பரரி ஆனது கான்ட்ராக்ட் பேசிஸில் கொடுத்துருக்காங்க. மதுரையில் 30,000 சேலரி கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் அலவன்ஸ் கொடுத்து மொத்தம் 43,000 கொடுத்துருக்காங்க. 2 போஸ்ட் கேட்டிருக்காங்க, பிவிசிபி அதாவது பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் முடிச்சிருக்கணும், அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஏஹெச்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க, பிலோ 50 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து டேட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க, டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க, ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. வாக் அண்ட் இன்டர்வியூ எங்கே அப்ளை பண்ண, எங்கே வரணுன்றத டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு விதமான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, பாய்லரு, டெக்னீஷியன் சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகிடும். நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா மேனேஜர் ஒரு போஸ்ட்டு கேட்டிருக்காங்க, அக்கௌண்ட்டு மேனேஜர் இன்ஜினியர் ஒரு போஸ்ட்டு கேட்டிருக்காங்க, டெப்டி மேனேஜர் டைரியில் 2 போஸ்ட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, என்னென்ன டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் டெப்டி மேனேஜர் டைரிக்கு எடுத்தீங்கன்னாக்கா 2 போஸ்ட்டும், எம்பிசிக்கு 1, ப்ரியாரிட்டியில் பிசிக்கு 1 ப்ரியாரிட்டி கேட்டிருக்காங்க. பினா ப்ரியாரிட்டி, என்னென்னா நான் ப்ரியாரிட்டி. ப்ரியாரிட்டினா என்னென்னா அதாவது அந்த கம்யூனிட்டியில் ஒரு விதவை, எக்ஸ் சர்வீஸ்மேன் அது மாதிரி இருக்கவங்களுக்கு தான் எலிஜிபிலிட்டின்றது கொடுத்துருக்காங்க. ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி எடுக்கிற போஸ்ட் என்னென்னன்றத அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க. என்னென்ன ப்ரியாரிட்டினா என்னென்ன பேஸ் பண்ணி எடுக்கலான்றத கொடுத்துருக்காங்க. ப்ரியாரிட்டி நான் ப்ரியாரிட்டின்னு சொல்லுவாங்க. ப்ரியாரிட்டினா என்னென்னா ஒரு போஸ்ட்டுக்கு, அந்த போஸ்ட்டுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன், விதவையானவர்கள், ஊனமுற்றவர்கள் அவங்கள தான் அப்ளை பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் ப்ரியாரிட்டினா யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் பிசியில். அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்றது டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர், டிப்ளமோ இன்ஜினியர்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் டெக்னீஷியன் பாய்லர் பார்த்தீங்கன்னாக்கா 18th பாஸ் ஆனால் போதும், பாய்லர் டெக்னாலஜியில் ஐடிஐ முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னாக்கா 2 முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், ஆர் மஸ்ட் ஐடிஐ முடிச்சவங்க அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 8th முடிச்சு டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கோங்க அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் அந்த டவுன்லோட் பண்ண சொல்லி அதுக்கோட அப்ளிகேஷன் ஃபார்மை கீழே டவுன்லோட் ஆகிடும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அவங்க கொடுத்துருக்க அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கொடுத்துருக்க செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் சர்டிஃபிகேட்டு, ஹால் டிக்கெட் 2 நம்பர்ஸ் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னாக்கா ஹால் டிக்கெட் இருக்குது. இந்த 2 நம்பர்ஸையும் அழகாக ஃபில் பண்ணிவிட்டு
அந்த ஹால் டிக்கெட்டு ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிட்டு கூடவே இன்னொரு ஃபோட்டோ வைக்கணுன்றாங்க. மொத்தம் மூணு ஃபோட்டோ வைக்கணும். அதுக்கப்புறம் டிமாண்ட் டிராஃப்ட் எடுக்கணும். டிமாண்ட் டிராஃப்ட் வந்து எது பேர் எடுக்கணும்னா, ஜென்ரல் மேனேஜர் கேடிடிசிஎம் பியூ லிமிடெட் பேபிள் அட் சென்னைன்னு கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அட்டஸ்டட் என்வலப் வந்து 3 நம்பர்ஸ் கேட்குறாங்க, அதாவது கவர் கேட்குறாங்க. என்வலப் கவரு 3 நம்பர், ஃபோட்டோ வந்து மொத்தம் 3 ஃபோட்டோ. ஹால் டிக்கெட்டில் 2 ஒட்டிவிடுங்க, 3 தனியாக வச்சு விட்டுருங்க. மொத்தம் 5 ஃபோட்டோ எடுத்து அனுப்பணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மர் டீட்டெயில்டாக படித்து பார்த்து அழகாக ஃபில்அப் பண்ணுங்கள். அவங்க கொடுத்துருக்க டேட்டு பார்த்தீங்கன்னாக்கா, லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் 27 5:30 வரணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க அட்ரஸுக்கு டைரெக்டாக வரணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஃபீஸு பார்த்தீங்கன்னாக்கா, ஓசி எம்பிசி பிசிக்கு வந்து 290, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட் 100 ரூபாயும் சொல்லியிருக்காங்க. வேணுன்றது அப்ளிகேஷன் கீழே கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே அந்த நோட்டிஃபிகேஷன் கீழே இருக்கும். அதே மாதிரி நந்தனம் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கனாக்கா, அதில் பார்த்தீங்கனாக்கா சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட்டு, இது வந்து 12 அப்ளிகேஷன் நோட் வந்து பார்த்தீங்கனாக்கா 12/11/2020 தான் கொடுத்துருக்காங்க. சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட், டைரி, லேபு அசிஸ்டண்ட், அனிமல் ஹஸ்பண்டரி, அட்மின், சீனியர் ஃபேக்ட்ரி மார்க்கெட்டிங், சீனியர் ஃபேக்ட்ரி இன்ஜினியரிங் சொல்லிட்டு 16/11/2020 5/12 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அது ஆன்லைன் டேட்டு தான் கொடுத்துருக்காங்க. அப்ளைங் டேட்டு வந்து ஆன்லைனில் 5/12/2020 வரைக்கும் அப்ளை பண்ணலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோடுன்னு வந்துடும். இதில் பார்த்தீங்கனாக்கா ஒரு 460 போஸ்ட்டுக்கிட்ட கொடுத்துருக்காங்க. சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் டைரியில் ஒரு 170 போஸ்ட்டும், சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் லேபில் ஒரு 20 போஸ்ட்டும், சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் அனிமல் ஹஸ்பண்டரியில் ஒரு 70 போஸ்ட்டும், அட்மினில் ஒரு 70 போஸ்ட்டு, மார்க்கெட்டிங்கில் ஒரு 60 போஸ்ட்டு, சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்கில் ஒரு 70 போஸ்ட்டு கிட்டிருக்காங்க. சென்னை, ஈரோடு, நீலகிரி, திருவண்ணாமலை, சேலம், தஞ்சாவூர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 18 முதல் 18 வயசுக்கு இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து 32 வயசு சொல்லியிருக்காங்க. ஓசிக்கு 30 வயசும், பிசி பிசிஎம்முக்கு எம்பிசிக்கு 32 வயசும், எஸ்சி எஸ்டிக்கு வந்து 35 வயசும் சொல்லியிருக்காங்க. ரிலாக்ஸேஷன் அப் டு 10 இயர்ஸ் ஈச் கேட்டகரி ஆஃப் டிஃப்ரெண்ட் லேபிள் கேட்டகரி சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் பார்த்தீங்கனாக்கா 16/11/2016 வரைக்கும் அப்ளை பண்ணலாம், அதாவது டிசம்பர் 5 வரைக்கும் அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, இதுக்கு என்ன படிச்சிருக்கணுன்றத டீட்டெயில்டாக ஒவ்வொரு போஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, கிளியராக கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு என்ன போஸ்ட்டுன்றதையும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. என்ன பேஸ் பண்ணி எடுக்க போகிறாங்கன்றதையும் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணுன்றதையும் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கனாக்கா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து தூத்துக்குடி மாவட்டத்தில் கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்திலே 3 விதமான போஸ்ட்டு கேட்டிருக்காங்க. டவுன்லோடு கொடுத்தோடனே டவுன்லோட் ஆகிடும். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் தூத்துக்குடி மாவட்டத்தில் என்னென்ன போஸ்ட்டு, எக்ஸிக்யூட்டிவ், டைரி மேனேஜர், டெப்டி மேனேஜர், மேனேஜர், மேனேஜர் போஸ்ட், மார்க்கெட்டிங், அக்கௌண்ட், அனிமெண்ட்டு, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க. ஜென்ரல் டர்னில் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க, டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டும் என்னென்ன டேட்டு, லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் 1 சொல்லியிருக்காங்க. 5:30 அப்ளை பண்ணணும். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேன்னு கீழே கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். தூத்துக்குடி மாவட்டத்துக்கு, தூத்துக்குடி மாவட்டத்தில் 3 போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா மேனேஜர், ஃபைனான்ஸு, மார்க்கெட்டிங்கு, அட்மின், இன்ஜினியரிங், டைரி, சிஸ்டம் ஆஃபீஸர், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் 1 ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாவது நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் மார்க்கெட்டிங் போஸ்ட்டு டிசம்பர் 2 வரைக்கும் அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடியில் இன்னொரு போஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் 4 வரைக்கும் அப்ளை பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா டெக்னீஷியன், ஹெவி வெஹிக்கல் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. 3 போஸ்ட்டுமே ஸ்பிட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்டிங்கு, எக்ஸிக்யூட்டிவ் போன்ற பல்வேறு விதத்தை டீட்டெயில்டாக தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே கொடுத்துட்டாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மேலே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, கீழே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்துக்கு உங்கள் அப்ளிகேஷன் இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணாதீங்க. டெஃபினட்டாக இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் கீழே கொடுத்துருக்காங்க, பார்த்தாங்களே உங்களுக்கே தெரியும். அதுக்கடுத்து விருதுநகர் மாவட்டத்தில் கேட்டிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் 7 கொடுத்துருக்காங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் இன்வைட் அப்ளிகேஷன் ரெகுலர் பேசிஸில் கேட்டிருக்காங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் இன்டிஃபிகேஷன் டிக்ளே கிளிக் பண்ணிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோடு லிங்க் வரும். டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிங்கனாக்கா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் வரும்.
ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு 12 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. விருதுநகர் மாவட்டம் டெக்னீஷியன் என்ன தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் 12ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 7ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆவின் நந்தனம் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் டிசம்பர் 9ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெகுலர் பேசிஸில் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 176 போஸ்ட்டு கேட்டிருக்காங்க. தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்னென்ன போஸ்ட்டு என்னென்ன வேக்கன்சின்றதே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இது 20/11/2020 தான் வந்திருக்கு. இதுக்கான லாஸ்ட் டேட்டும் 9/12/2020 சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன என்னன்றது டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதே போஸ்ட் தான். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. டெஃபினட்டாக ஒரு 1000 போஸ்ட்டு கிட்ட நம்ம தமிழ்நாட்டில் ஆவின் மில்க் ப்ரொடக்ஷனில் கேட்டிருக்காங்க. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு வேணுன்றவங்க அப்ளை பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க நன்றி, தேங்க்யூ.